ஓ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். அண்ட் வெல்கம் டு ஆலன் ட்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம லைகர் இது பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடான்னு பார்க்குறீங்களா? இப்படி தான் படம் ஃபுல்லாக விஜய் தேவரகொண்டா பேசிக்கிட்டே இருப்பார். ஸோ லைகர் இந்த படம் இந்த இயரோட ஒன் ஆஃப் த எக்ஸ்பெக்டட் மூவின்னே சொல்லலாம். கரெக்டு, உங்கள் மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணிட்டேன். யார் சொன்னாங்களா உன்ட்ட எக்ஸ்பெக்டட்னு? அப்படி தானே நினைக்கிறீங்க? இந்த படம் பார்க்குறப்ப எனக்கு ஒரே சிரிப்பாக வந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. பாவம், ஆல்ரெடி பாலிவுட் இண்டஸ்ட்ரி ஃபுல் டவுன் ஆகிடுச்சு. வெறும் நம்ம அதர் லாங்குவேஜஸ் மூவி இல்லை இந்த மாதிரி டப்பிங் ஏதாச்சும் மூவிஸ் தான் அவங்கள வந்து காப்பாற்றிட்டுருக்கு. எஸ்பெஷலி ஃபார் தியேட்டர் ரன். தியேட்டர்ஸ்லாம் உங்களுக்கே தெரியும், இப்போ பாலிவுட் அதாவது நார்த்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட்டுமே வந்து 800-900 போவோம். அண்ட் இப்போ ரீசெண்டாக ஹிந்தி மூவிஸ் எதுவுமே வந்து கலெக்ஷன் ஆகிறதில்ல. பாவம் பெரிய ஆக்டர் லால் சிங் சட்டா, அதாவது நடித்தார் இல்லையா அமீர் கான், இவரோட படம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக தான் போயிருக்கு. ஈவன் நெட்ஃப்ளிக்ஸ் கூட ஓடிடியில் வாங்குறதுக்கு ரொம்ப யோசிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு பாலிவுட் இண்டஸ்ட்ரி ரொம்பவே டவுன் ஆகி கிடக்குது. அப்படி இருக்கிறப்போ இந்த லைகர் இருக்கு இல்லையா, இந்த படத்துக்கு தான் வந்து தியேட்டர் ஓனர்ஸ்லாம் வந்து பயங்கரமாக வந்து ஒரு ஹோப் வச்சுருந்தாங்க. என்னென்னா இந்த படமாச்சும் அவங்கள வந்து காப்பாற்றுமா இல்லையான்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த படமும் அவங்களுக்கு வந்து ஒரு லெட் டவுன் தான் சொல்லணும். இது ஒரே வழி, நார்த் இந்தியாவில் இருக்கிற தியேட்டர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்கெட் ரேட்டை கம்மி பண்ணுங்கள், அப்போ தான் ஆடியன்ஸ் கொஞ்சமாச்சும் வருவாங்க. அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி, சாரி இந்த படத்தில் ஸ்டோரி இருந்தால் சொல்லலாம். சரி, வேறு யாராச்சும் ப்ரொடியூசர் இருந்தாங்கன்னா கூட வந்திருப்பாங்க. ஆனால் இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கரண் ஜோஹர். கரண் ஜோஹர்னாலே இப்போ வந்து பாய்காட் ட்ரெண்ட் இப்போ பாலிவுட்டில் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தையும் அவங்க பாய்காட் பண்ணோன்ட்டே நினச்சிட்டாங்க. ஏன்னா கரண் ஜோஹரை வந்து நம்ம கிங் ஆஃப் நெப்போட்டிசம்னே சொல்லலாம். இந்த படத்தோட மெயின் ப்ரொடியூசர் சார்மி, இவங்க நினச்சிருந்தா இவங்களே தெலுங்குலேயே வந்து ஃபுல்லாகவே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு ப்ரொடியூசர்ஸோட வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலே வந்து கொலாப் பண்ணி எடுத்துருந்துருக்கலாம். ஏன் தேவையில்லாமல் பாலிவுட் இல்லை இது ஒரு பேன் இண்டியா ஃபில்ம் ஆகணுன்றதுனால நீங்கள் வேறு ப்ரொடியூசர்ஸ்கிட்ட கூட போயிருக்கலாம். உங்களுக்கே தெரியும் இப்போ இந்தியா ஃபுல்லாகவே வந்து கரண் ஜோஹரை நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பாய்காட் பண்ண வச்சுட்டாங்க. நீங்கள் தெரியாமல் போய் அவரோட ட்ராப்பில் போய் மாட்டிக்கிட்டீங்க. படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவா? அப்படியா? படம் பார்க்குறப்ப அப்படியா இருந்துச்சு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மாதிரி? ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வந்து ஆஸ் யூஷுவல் தான், ஒரு ஸ்லம் ஏரியா, அதாவது ஒரு வந்து ரொம்ப டவுனில் இருக்கிற ஒரு ஏரியாவிலேருந்து எப்படி ஒருத்தர் வந்து பெரிய ஆள் ஆகிறாரு ஸ்போர்ட்ஸில். ஸோ நம்ம இந்த மாதிரி நிறையா டெம்ப்ளேட் பார்த்துருப்போம் இல்லையா. இந்த படத்தில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டணுன்றதுக்காக மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் இதையும் இந்த படத்தில் சேர்த்துருக்காங்க. அதையாச்சும் ஒழுங்காக காட்டினாங்களா? அதுவும் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா இப்போ இதே மாதிரி நம்ம யூஎஃப்சிலாம் கூட பார்த்துருப்போம். யூஎஃப்சியில் வந்து ப்ராக்லெஸ்னர், அதுக்கப்புறம் சிஎம் பங்க் இந்த மாதிரி ஆளுங்க கூட அதில் போய் வந்து பார்ட்டிசிபேட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து உண்மையிலே WWE-க்கு அடுத்தது யூஎஃப்சி வந்து பயங்கரமான ஃபேமஸ்ஸு. ஸோ இந்த அளவுக்கு இருக்கும்ன்ட்டு எதிர்பார்த்தா படத்தில் அது கூட ஒழுங்காகவே இல்லை. அப்போ என்னடா எங்கடா எங்கள் தப்பு நடந்துச்சுன்ற மாதிரியே எனக்கு தோணுச்சு. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சுமாரான படமாக இருந்தால் கூட இல்லை நான் அதில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு கண்டுபிடிப்பேன். பட் இந்த படத்தில் ஓப்பனாக சொல்லணுன்னா இந்த படத்தில் எனக்கு ஒரு பாசிட்டிவ் கூட கண்டுபிடிக்க முடியல. நான் வந்து நினைப்பேன் சரி இது ஒரு பாசிட்டிவாக இருக்கும்னு பார்த்தா அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆப்படிக்கிற மாதிரி இன்னொரு சீன் இருக்கும், அது நெகட்டிவாகவே போய் முடிஞ்சிருக்கு. அந்தளவுக்கு வஸ்ட்டாக எடுத்துருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த படம் எங்கே தப்பாச்சுன்னா, இது வந்து ஒரு பேன் இண்டியா மூவின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி எடுத்தனால. சீரியஸாக சொல்லணும்னா இப்போ கம்மிங் டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த பேன் இண்டியா வந்து ஃபஸ்ட்டு எல்லோரும் ஆஹா ஓஹோன்னு கொண்டாடினாங்க. இனிமேல் வரப்போகிற டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த பேன் இண்டியா வந்து ஆடியன்ஸை வெறுத்துருவாங்க. ஏன்னா இப்போ ஃபஸ்ட்லாம் வந்து ஒரு ஸ்டோரிக்காக வந்து ஆடியன்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இப்போ இந்த பேன் இண்டியான்றதுக்காகவே வந்து தேவையில்லாத காஸ்ட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த படம் எஸ்பெஷலி பார்க்குறப்போ இது ஒரு தெலுங்கு மூவியா இல்லைன்னா ஒரு ஹிந்தி மூவியான்ற மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா வந்து எல்லா கேரக்டர்ஸும் ஜம்பிள்டாக கச்சா மூச்சா கச்சா மூச்சா கச்சா மூச்சான்னு போட்டு ஓரளவுக்கு சொதப்பி வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு என்னமோ தியேட்டரில் உட்காந்து பார்க்குறப்போ ஒரு ஹிந்தி சீரியல் இருக்கு இல்லையா, ஒரு ஹிந்தி சீரியலில் நம்ம ஒரு தமிழ் டப்பிங்கில் பார்த்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருந்தது. ஒரு அந்த சவுத் இந்தியன் ஃபில்ம் இதே வரல. ஸோ படத்தில் நடித்தவங்களோட காஸ்டிங் தான் இப்படி இருக்கே. சரி சீன்ஸ், அதாவது ஸ்க்ரீன் பிளேயாச்சும் எப்படி இருக்குன்னு பார்த்தா
ஓப்பனாக சொல்லணும்னா நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை கூட இந்த படத்தை பார்த்தா ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு அதாவது 5 மினிட்ஸ்லேயே வந்து இந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு மோசமாக எடுத்துருக்குறாங்க படம். சீரியஸாக சொல்லணும்னா ஃப்ரெண்ட்ஸ், படம் ஒரு 2-3 செக்மெண்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். ஏன் நல்லாயிருக்குன்னா அந்தளவுக்கு மற்ற சீன்ஸ் வந்து ரொம்ப மொக்கையாக இருக்கிறதுனால இந்த 2-3 சீன் நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். ஒரு சீன் என்னென்னா, ரோனித் ராய் இவர் வந்து விஜய் தேவரை கொண்டாக்கு வந்து ஒரு கோச்சாக வருவார். ஸோ ஒரு அகேன்ஸ்ட் த கேங்கோ இவங்க கேங்குக்கும் வந்து ஒரு ஃபைட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு சீன் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு சில சீனில் ரம்யா கிருஷ்ணனோட கொஞ்சம் அந்த அம்மா சென்டிமெண்ட்லாம் பார்க்குறப்போ ஓகே அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படத்தில் எடிட்டிங் தான் வந்து படத்துக்கு ஒரு முக்கியமான க்ரைட்டீரியாவே இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு டு எண்டு எங்கேயுமே வந்து ஸ்டோரி டிப்பாகாமல் பார்த்துக்கணும். பட் இந்த படம் பார்க்குறப்போ ஒருவேளை டைரக்ஷன் பண்ணுறப்போ நிறைய சீன்ஸ் எடுக்க மறந்துட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா படமாக பார்க்குறப்போ எடிட்டிங் தான் எனக்கு குறையா தெரிஞ்சது. என்னென்னா நிறைய சீன்ஸ் வந்து பிச்சு பிச்சு இருந்தது. அதை சிலதெல்லாம் வந்து நீங்களே பார்ப்பீங்க, லாஜிக் ரொம்ப மிஸ் ஆகிருக்கும். ஒரு சீன் இங்கே நடக்கும், இன்னொரு சீன் பார்த்தீங்கன்னா இந்த சீனில் அந்த ஒரு கேரக்டரே இருக்காது. அந்த மாதிரி நம்மளுக்கே ஒரு கன்ஃபியூஷன் உண்டாச்சு. டைலாக்ஸ் படத்தில் ரொம்ப மோசமான டைலாக்ஸ்னே சொல்லலாம். எதுவுமே வந்து நம்மளுக்கு மனசில் நிற்கிற மாதிரியே இல்லை. ஏன் சொல்கிறேன்னா ஒரு சீன் சரி இந்த டைலாக் தான் இப்படி இருக்குன்னா அதுக்கு அடுத்த சீன் வரும். அடுத்த சீன் டைலாக் பார்க்குறப்போ முன்னாடி உள்ள சீனோட வந்து இந்த சீனோட டைலாக் வந்து அவ்வளோ மட்டமாக இருக்கும். அது ரம்யா கிருஷ்ணன் ஒரு டைலாக் இருக்கும், என்னென்னா என் பையன் வந்து லயனுக்கும் டைகருக்கும் கிராஸ் ப்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ தியேட்டரில் எல்லாருமே அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தாங்க. அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு மட்டமான டைலாகு. அப்புறம் இந்த படத்தோட ஹீரோயின் அனன்யா பாண்டே, ஹிந்தியிலே அவங்க அவ்வளோ பெரிய ஸ்டாரும் கிடையாது. ஏன்னா ஆக்டிங் வந்தால் ஸ்டாருன்னு சொல்லலாம், சுத்தமாக கிடையாது. ஆப்வியஸாக இந்த படத்தோட ப்ரொடியூசர் கரண் ஜோஹர், ஸோ கிங் ஆஃப் நெப்போட்டிசம். அண்ட் அவரே ஓப்பனாக சொல்லியிருக்காரு, நான் வந்து ஸ்டார் கிட்ஸை தான் வந்து நான் உயர்த்தி காட்டுவேன். இதே தான் இந்த படத்துலேயும் பண்ணியிருக்காரு. நிறைய சீன்ஸ் பார்த்தீங்கன்னா அனன்யா பாண்டேக்கு வேணும்ட்டே திணிச்ச மாதிரியே இருக்கும். விஜய் தேவர் கொண்டாக்கு சைடில் வரமே ஷோபா முடியல. சரி அதோட நிறுத்தினா பரவாயில்ல, இன்னொரு கேரக்டர் காட்டுவாங்க யூஎஸில் இருக்கிற மாதிரி. அது யாருன்னு பார்த்தா அனன்யா பாண்டேவோட அப்பா சங்கி பாண்டே, அவரும் இந்த படத்தில் வந்துட்டார். ஸோ ஃபுல் நெப்போட்டிசம் தான். கண்டிப்பாக பாலிவுட்டில் இந்த படத்தோட ஒரு டைலாக்கு கண்டிப்பாக இப்போ பாலிவுட்டில் அதாவது நார்த்தில் இருக்கிற பீப்புள் சொல்லுவாங்க, வாட் லகாதேங்க அப்படின்னா வச்சு செஞ்சிருவேன் ஒன்று அப்படின்ற மாதிரி தான் இம்மெல்ட் அவங்களோட எஃபெக்ட்டு. இன்னும் கொஞ்சம் ஹீரோயின் பற்றி சொல்லணும்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, சிம்பிளி வேஸ்ட். அப்புறம் ஒரு காமெடி ஸ்டண்டாச்சும் வைக்கணுன்றதுக்காகவே வந்து விஜய் தேவரை கொண்டா சுற்றி இருக்கிற கேர்ள்ஸோடலாம் ஃபைட் பண்ணுவார். யூஎஸில் ஒரு ஸ்ட்ரீட் கேர்ள்ஸ் மாதிரின்னு நம்ம சொல்லாமல் பயங்கரமான ஃபைட்டர்ஸாக இருப்பாங்க. அந்த ஃபைட் பார்க்குறப்போ எனக்கு ஜாக்கி சானோட ஆர்மர் ஆஃப் காட் பார்ட் 1 பார்ட் 2 தெரில, ஒரு இடத்துல வந்து அவர் ஒரு 2-3 லேடிஸோடு ஃபைட் பண்ணுவார். அந்த ஃபைட்டே அப்படி இங்கே ரெப்ளிகேட் பண்ணிட்டாங்க. மைக் டைசன் அவர் இந்த படத்தில் நடிக்கிறத வந்து ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட்டாக வச்சுருந்தா கூட அட்லீஸ்ட் தியேட்டரில் வந்து பார்க்குறப்போ படத்தில் ஏதோ ஒன்று சர்ப்ரைஸ் இருக்குடான்னு சொல்லிட்டாச்சோ வெளில வந்திருக்கலாம். பட் அதையும் கெடுத்துட்டாங்க ட்ரெய்லரு. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் அவங்கவுங்க பேஜஸில் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் பிக்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி. சரி மைக் டைசன் இவர் பயங்கரமான ஒரு லெஜெண்ட்னே சொல்லலாம் பாக்ஸிங்கில். இவரை ஒழுங்காக காட்டியிருக்காங்களான்னு சொல்லணுன்னா சத்தியமாக காட்டல. ஏன் சொல்கிறேன்னா கூப்பிட்டு வச்சு மொக்க பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அண்ட் எனக்கு இன்னொரு டவுட்டும் இருந்துச்சு, மைக் டைசன் கிட்ட பேச போகிறப்போ அவர் இந்த படத்தோட ஸ்கிரிப்டு அதாவது அவரோட சீன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்ட்டு படித்தாரா இல்லையான்னு கூட தெரியல. ஏன் இந்தளவுக்கு இப்படி எடுத்திருக்காங்கன்னு தெரியல. நான் என்ன நினச்சேன்னா மைக் டைசன் வந்து ஸோ விஜய் தேவரை கொண்ட ஒரு பாக்ஸருன்றனால அதாவது எம்எம்ஏ மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் இதுன்றனால ஸோ இவருக்கு வந்து ட்ரெயின் பண்ண வருவார் அப்படி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும்னு பார்த்தா கிளைமேக்ஸில் வந்து விஜய் தேவரகோண்டாவும் மைக் டைசன் இவங்க ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ பார்க்குறப்ப உண்மையிலே அது இன்னும் படுமோசமாக இருந்தது, நம்பவும் முடியல. என்னடா நீ பாட்டுக்கு படத்தோட ஸ்டோரி சொல்லிட்டே இருக்கேன்னு தானே நினச்சிட்டு இருக்கீங்க. நான் ஆக்சுவலி சொல்லலைங்க, உங்களை காப்பாற்ற தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். லாஸ்ட்டாக இந்த படத்தோட ஹீரோ விஜய் தேவரகோண்டா, யோ என்னையாச்சு உனக்கு, ஏன் எதுக்கு ஏன் இப்படி ஏன் இவ்வளோ மோசமாக நடிச்சிருக்கேன் இந்த படத்தில், ஆ சொல்லு என்னாச்சு, இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ஒன்று டிஸ்கஸ் பண்ணுறப்போ தூங்கிட்டு இருந்தியா. விஜய் தேவரகோண்டா நீ நடித்த படம் பெல்லி சூப்புடு, அதுக்கப்புறம் அர்ஜுன் ரெட்டி, கீதா கோவிந்தம், டியர் காம்ரேட், அப்புறம் நோட்டா. நோட்டாலாம் உண்மையாக சொல்லணுன்னா அந்த டைமில் இவ்வளோ ஒரு அதாவது ஒரு யங் ஆக்டர் ஹார்ட்லி 4-5 மூவிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, இந்த டஃப்பான ரோல் பண்ணதே பயங்கர சேலஞ்சாக இருந்தது அண்ட் சூப்பராகவே பண்ணியிருந்தீங்க நோட்டா. அந்த மாதிரிலாம் படம் பண்ணிக்கிட்டு
ஏன் போயும் போய் இந்த லைகர் போய் பண்ணிங்க தான் எனக்கு சுத்தமாக தெரில. சீரியஸாக சொல்லணும்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன இந்த நாலஞ்சு படம்லாம் இருக்கு இல்லையா லைகருக்கு முன்னாடி, இதெல்லாம் பார்த்தோன்னே தான் எனக்கும் விஜய் தேவரகொண்டானா ரொம்ப பிடிச்சிது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் தேவரகொண்டா ஒரு திக்குவாயாக இருப்பார், ஆனால் திக்குவாய் அவருக்கு சத்தியமாக செட்டே ஆகலை. அண்ட் இன்னுமே அவரோட கெட்டப்பாக இருக்கட்டும் இல்லை லுக்ஸாக இருக்கட்டும் கொஞ்சம் அந்த அர்ஜுன் ரெட்டியே காப்பி பண்ணிகிட்ருக்காங்க. அதை விட்டு வெளியே வாங்க போதும், எவ்வளோ நாள் தான் நம்ம அர்ஜுன் ரெட்டியோட ஷேட்ஸ்லேயே இருக்கிறது, இன்னும் எவ்வளவோ இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. என்ன விஜய் தேவரகொண்டா, கோவிட் லாக்டவுன் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் படத்தை, அதாவது இந்த லைகர் படத்துக்கு ஓடிடியில் வந்து அடிச்சுக்கிட்டாங்க. அண்ட் 200 to 250 crores கூட நாங்கள் தரோம், ரெடியாக இருக்கோன்ற மாதிரிலாம் கூட போட்டி போட்டுட்ருந்தாங்க. நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க அந்த டைமு, இதோட இன்னும் என்னோடய படம் வந்து தியேட்டருக்கு வந்துச்சுன்னா பயங்கரமாக பிஸ்னஸ் பண்ணோன்னு ஓவர் கான்ஃபிடென்ஸாக இல்லை எது வச்சு சொன்னீங்கன்னு தெரில. ஸோ என்ன பண்ணுறது, அடுத்த படமாச்சோ பார்த்து பார்த்து நடிங்க, நல்லா ஸ்கிரிப்டாக சூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பயங்கரமான ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது, அண்ட் அது தயவு செஞ்சு மிஸ்யூஸ்லாம் பண்ணிடாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த படத்தை பற்றி சொல்லணும், வேறு எதுவுமே கிடையாது, ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ளாஸ் தான். ஸோ படம் பார்க்குறது உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் இஷ்டம், இது நீங்கள் போனீங்கன்னா டைம் பாஸை கூட பார்க்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான், இதோட என்னோடய அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.